हाई फ्रेंड्स, वेलकम टू फोर इडियट्स कुकिंग। इनकी नम्बर चेनल डिश पाक पाती रेस्टारेंट स्टाइल एग् फ्राइड राइस। नम्बर रेस्टारेंट नरे फ्राइड राइस विरुम सापड़ो अभी वीटल से नम्बर पाकलवा इनकी वोट ना और अरे किलो बासमति अरसी बासमति अरसि काम ऊरा वाले अतः पाती मुटकोस ना तुरी वे कैरट मूणु कुड़म रे पचम और नालु टू अंजु बीन और अब ग्राम इंजी पूंड ना पड़ नरक वो मूँ टेबल स्पून वंगय रेय ताल इले पाती अब वो नालुक अब मुट सोया सास् इत अरसि ना फर्स्ट ऊरा वचर अरसि और काम ऊरटें अतः और पात्र तेवको अरसि वेग्रद्क अंतर मूणु टेबल स्पून अल्वक आयिल सेको आयिल ये सेतना अरसि वे उद्री उद्रियाम वो अदांग इतना नम्बर बासमती अरस आड पड़ा அரிசி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 80% குக்க ஆனாலே போதும். 80% வெந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா ஒரு ப்ளேட்ல போட்டு அத நல்லா காய வச்சிருங்க. அரிசி அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும், ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒரு ப்ளேட்ல வச்சு தனியா ஆற விட்டுருங்க. அடுத்ததா ஒரு ஃப்ரையிங் panல வந்துட்டு ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் வந்து panல எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு முட்டை நான் இன்னைக்கு எடுத்துக்கங்க. रे मुट फर्स्ट सेक ना स्प्लिटी तेपी पेन एंगा फ्लेम हईल वो वे ना मुट ना फ्रै पड़ी विड़ इन नम चल के नहीं सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग नम चेन पाटर नया नम चल सब्सक्रेबा पातीटी सब्सक्रेबी नम चल के उ सपोर्ट को पाती मुट वो ना फ्रै आज वह इंजी को पूं सेक சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா முட்டகோஸ், கேரட், பீன்ஸ், கொடமிளகாய் எல்லாத்தையும் வரிசையா 1 பை 1 சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மேக்ஸிமம் நீங்க ஹையிலே வச்சு குக்க பண்ண பாருங்க, அப்பதான் நல்லா அது குயிக்கா ஃப்ரை ஆகும். அடுத்ததா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நான் அளவு வந்து சொல்லுங்க, ஏனா உங்களுக்கு தேவையான அளவு நீங்க காய்கறி போட்டு அதல செஞ்சுக்கலாம். அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி செய்யனால தான் அளவு சொல்ல முடியல. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. காயில வந்துட்டு நல்லா வணங்கணுங்க. அப்ராக்ஸிமேட்டா வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா காயில நல்லா வணங்கி வந்தா அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த டிஷ்க்கு வந்துட்டு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட காயில வந்துட்டு நல்லா வணங்கிருச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா காய்கறிலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பாஸ்மதி அரிசி வந்து இதல சேர்த்துக்கலாம். பாருங்க, அரிசி எல்லாம் உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் மிளகு தூள் வந்துட்டு உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம மறுபடியும் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ங்க, அப்பதான் எல்லா பக்கமும் அந்த மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். மசாலாலாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு 2 to 3 मिनिट्स அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ளேம் ஹையில வச்சு. இப்போதான் நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும். இது வந்து ரெஸ்டாரன்ட்ல செய்யற அதே டேஸ்ட்ல தான் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கற உங்களோட கமெண்ட்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபைனல் டேஸ்டா வந்துட்டு நம்ம இதல வந்து வெங்காயத்தால் இலைகளை சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா அதை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தினமொரு திருக்குறள் என்ன குறள்னு பார்த்துக்கலாம், கண்டிப்பா படிச்சு பாருங்க. மீண்டும் இதே ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபோர் இடியட்ஸ் குக்கிங்.